வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம உங்கள் ஊரில் இருக்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து கிடச்சிருக்க நியூ பார்மெண்ட் கவர்மெண்ட் சவதி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இரண்டு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சாலரியே பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூபாய் இருக்கும் இது இல்லாமல் அலவன்சஸ்ஸுமே இருக்கும் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா முழுக்க உங்களுக்கு நாலாயிரத்து நூறு வேக்கன்சிஸ் மேலே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை இதில் மட்டும் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீடைல்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் மொபைல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுவும் லிங்க் டீடெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த எந்த ரெக்ரூட்மெண்ட் அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷனுக்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட்டு கம்மாலையும் பின் பண்ணியிருக்கேன் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதே இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கிங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்லேருந்து அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்க போஸ்டிங்ஸ் எல்லாமே இந்த ஆணையம் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க ஸோ இதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராபஷரி ஆஃபீஸர்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் கேட்டகிரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஏ ஆஃபீஸர்ஸை வந்து இப்போ ரிக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆகஸ்ட் ஆகஸ்ட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இதோட எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் நவம்பர் மாதமும் ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் அக்டோபர்லேயும் மெயின்ஸ் நவம்பர்லேயும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடச்சிது அப்படின்னா எந்தெந்த பேங்க்கில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படிங்குறதுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பதினோரு பேங்க்கு சொல்லியிருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் யூகோ பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு யூனியன் பேங்க்கு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்தியன் பேங்க்கு பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் இந்த பேங்க்லலாம் இருக்க வேக்கன்சிஸ் வந்து இப்போ ரெக்யூட் பண்ணுறாங்க அதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா ஏஜ் ஸ்டிலமீட்டை பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அதாவது ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது எஸ்சி எஸ்டினால் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசின்னா த்ரீ இயர்ஸ் பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் எனி பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸு சயின்ஸு பிஇ பிடெக்கு பிகாம் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் எலிஜிபிள் தான் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நீங்கள் சிஎஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய் ஃபீஸு இது இல்லாமல் ஜிஎஸ்டி நீங்கள் சேர்த்து ப ஜிஎஸ்டியோட சேர்த்து நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுவே நீங்கள் எ சிஎஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே எட்நூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும் அதே ஆன்லைன் மூலியம் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த போஸ்டிங்கான ப்ரிமிலரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இது தான் அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவான்டேட்டிவ் அப்டேட்டோட ரீசனிங் அபிலிட்டிலேருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்லாமே இங்கிலீஷில் தான் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு மணி நேரம் எக்ஸாம் வந்து ப்ரிமிலரி எக்ஸாமினேஷன் நடக்கும் ஓகேங்களா நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்குது அப்ஜெக்டிவ் டைப் அது பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் ஸோ இது மெயின் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்லையும் கொஸ்டின்ஸ் இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது இதுக்குமே ஓகேங்களா ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள் அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூமே இருக்கும் ஸோ ப்ரிமிலரி எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இந்த மூணு நீங்கள் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் பேமெண்ட் எப்படி ஃபீஸ் வந்து எப்படி பேட் பண்ணுறது இந்த மாதிரி ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்க லிங்கில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேங்க்லேயும் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு இரநூத்தறுபது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக உங்களுக்கு நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா நான் கம்யூனிட்டி வரையும் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டாக கொடுக்கல ஓவராலாக இந்தியா முழுக்க எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ப்ரிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க நிறைய லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிமிலரி எக்ஸாமினேஷன் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகர்கோயில் கன்னியாகுமரி புதுக்கோட்டை இப்போ ராமநாதபுரம் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இத்தனை லொக்கேஷன்ஸில் நீங்கள் எக்ஸாம்ஸ் பிரிமிலரி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிக்கலாம் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இந்த இடங்களில் நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே நீங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் சிக்னேச்சர் இந்த மாதிரி எல்லாமே அப்லோட் பண்ணனும் அதோட சைஸு ஃபார்மேட்லாம் என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க இது ஒரு சூப்பரான பார்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகுது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிங்க இல்லை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள் இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேம்மே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்ட்டில் டாட் காம் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரெஸ் தான் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும் ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது இன்ட்ரஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்மலையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபுல் பேஜ் ஹோம் பேஜ் ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு இதோட ஹோஸ்ட் நேம் என்ன கேட்டகரி என்ன எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன எத்தனை வேகன்சிஸ் ஜாப் லொக்கேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன் டேட்டு அதோட லாஸ்ட் டேட்டு அப்ளை மோடு அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சேலரி ஃபீஸ் இருக்கா இல்லையா செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்ன ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்குது அந்த கிளிக் ஹியர் வந்து நீங்கள் டச் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்குது கிளிக் ஹியர் வந்து டச் பண்ணணும் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க ஸோ இப்படி க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜ் ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ எங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்ருக்கு இல்லையா ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஸோ இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஸோ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் த ஜென ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்